நம்முடைய வெள்ளி இரவு ஜப கூட்டத்திற்கு ஆன்லைனில் வருகை தந்திருக்கும் யாவரையும் மாண்டவர் ஐஏஎஸ் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் வெள்ளி இரவுகளில் ஒரு மணி நேரம் நம்முடைய சபையில் கூடி ஜபிப்பது வழக்கம் இப்போ ஆன்லைனில் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறதுனா வெறும் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது இல்லை இதில் ஜபத்தை குறித்து போதிக்கவும் செய்கிறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஒரு மணி நேரம் ஜபத்தில் ஜபத்தை போதிப்பது ரொம்ப அவசியம் சபைகள் அதை தங்களுடைய கடமையாக கொண்டிருக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் எல்லாருக்கும் ஜபத்தை குறித்து போதித்து அவர்களை ஜபத்திலே தேறினவர்களாக அவள் ஆக்குவது அவசியம் ஆகவே கத்தனுடைய வார்த்தையை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பதுங்கிற ஒரு போதனையை இங்கே நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு அதை உங்களையும் செய்ய வச்சு நம்ம கூடி ஜெபிச்சு அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்களுடைய ஜப வாழ்க்கையை அது உண்மையாகவே மேன்மையானதாக மாற்றும் என்பது நிச்சயம் இது வந்து கலாகலமாக நடக்கிற ஒன்று இந்த நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓரளவு சிலருக்கு அது புதுசாக தெரியலாம் பட் இது காலாகாலமாக யூதர்கள்லாம் வந்து இந்த சங்கீதங்களை அப்படியே ஜெபிப்பது அவளுடைய வழக்கமாக இருந்து வந்தது இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு எக்ஸசைஸ் அதாவது ஜபத்தில் இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு வழிமுறை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் பிரயோஜனமான வழிமுறைன்றோம் என்று சொன்னால் ஜபிக்கும்போது நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தான் தெரியாமல் இருக்குது சில காரியங்களை குறித்து ஜபிக்கிறோம் அப்புறம் அடுத்தடு வந்து ஜபிக்கும் போது அதே தான் வருது மனசில் புதுசாக எதுவும் வர மாட்டேங்குது என்ன ஜவ் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறது தான் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் ஜெபத்தை குறித்து எப்படியா அவ்வளோ நேரம் ஜெவம் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியலையே என்ன சிலர் என்ன பண்ண ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கட கிடக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்து அதுவே டைம் ஆகிடும் ஒன் ஹவர் ஜெவம் பண்ணுறதுக்கு அது உதவும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஆனால் வெறும் ப்ரேயர் லிஸ்ட்டை வச்சு அந்த ப்ரேயர் லிஸ்ட்டை வந்து ஆண்டவர்கிட்ட வாசித்து காமிச்சு இது இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஜபமாக நான் நினைக்கல வெறும் தேவையில் சொல்கிறது நல்ல ஜபமாக இருக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் இப்போ என்ன தெரியணும்னு விரும்புகிறாரு அந்த தேவைகளை குறித்து நான் என்ன செய்ய வேணும்னு நீ விரும்புகிற அதைத்தான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறார் தேவை எனக்கு தெரியுங்கிறார் நீ சொல்கிறது முன்னாடியே எனக்கு தெரியும் தேவை ஏன்னா அவர் கடவுள் தெரியலனா அவர் கடவுளே இல்லை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் அப்போ நான் அந்த தேவையின் மத்தியில் எது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனுடைய தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன்ன்றத நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அதில் அந்த தீர்வு என்னவா இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை அறிந்து வைத்து கத்தருடைய சித்தம் என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து வைத்து அதன்படி நான் கேட்கிறேன்னா அதுதான் ரொம்ப ஜபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க பொருளாதார குறைன்னு வச்சுக்குவோம் அந்த பிரச்சனை இருக்குது அதில் என்னத்தை நான் காண விரும்புகிறேன் என்ன விதமான பதிலை நான் காண விரும்புகிறேன் வியாதி இருக்குது அதில் என்ன விதமான பதிலை நான் காண விரும்புகிறேன் அதில் கடவுளுடைய சித்தம் என்ன கடவுள் எப்படி நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார் ஒன்றுமே இல்லாத இருக்கணும்னு பசிய பட்டிலே கிடக்கணும்னு விரும்புகிறாரா ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரா அல்லது வியாதியிலே கிடக்கணும்னு விரும்புகிறாரா தேவனுடைய சித்தம் என்ன நோக்கம் என்ன இதையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையிலே என்னுடைய பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும் என்னுடைய பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட தீர்வு உண்டாக வேணும் அந்த தீர்வு என்னன்னு தெரியப்படுத்துகிறது தான் ஜபம் தேவை என்னன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன விதமான பதிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அங்கே தான் அவங்க விசுவாசத்தை காட்டுறீங்க அதில் தான் தேவன் பெரியப்படுகிறார் அதில் தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார் அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்படி ஜெயிப்பது ஏன்னா கத்தோடைய வசனத்துக்கு போனால் அங்கே கத்துடைய சித்தம் இருக்குது கத்துடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காரியத்துக்கு என்ன விதமான தீர்வு எனக்கு தேவை என்கிறது அதெல்லாம் எடுத்து காட்டுது எனக்கு கத்திய வார்த்தையின்படி பார்த்தா இது என்ன விதமான தீர்வு வரணும் இந்த காரியத்துக்கு எப்படிப்பட்ட தீர்வு உண்டாக வேணும் என்கிறது எனக்கு விளங்குது அப்போ அதன் அடிப்படையில் எனக்கு ஜெபம் அதுதான் கத்திரியை பிரியப்படுத்துகிறது ஏன்னா கற்றுட்டு போகும்போது அவருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு போகிறோம் வார்த்தை எப்படி சொல்லுது ஆனால் இப்படிப்பட்ட தான் எனக்கு வேணும் அதில் காத்துட்டு பிரியப்படுறாரு பாருங்க ஏனென்றால் அவருடைய வார்த்தை அடிப்படையில் கேட்குறீங்க நீ எதையோ ஒன்று சும்மா கேட்டுட்டில் அவருடைய வார்த்தை நீ வாக்கு பண்ணியிருக்கிறீ நீ சொல்லியிருக்கிற இருக்கிறத அதன் அடிப்படையில் கேட்குறேன் அப்படி கேட்குறோம் அதனால் தான் அதை பிராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம ரொம்ப முக்கியம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அதில் இன்னொரு நன்மை என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு சங்கீதத்தை வாசித்து அல்லது வேறு ஏதோ ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் அதை அதை கொண்டு ஜெபிக்கும்போது அந்த வாசித்த அந்த பகுதியை தியானித்து அதிலிருந்து வரும் காரியங்களை ஜெவிக்கும் போது ஒரு ஒரு நாளும் புது புது திசையில் போவோம் ஒவ்வொரு முறையும் புது புது காரியங்களை குறித்து நாம் ஜபிப்போம் நாம் எதிர்பாராத காரியங்கள் நாம் நினச்சி கூட பார்க்காத காரியங்களை பற்றி ஜெபிப்போம் ஏன்னா அதெல்லாம் வேதத்தில் வருது வசனத்தை வாசிக்கும் போது அதெல்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது கத்தர் எவ்வளோ நல்லவர் பெரியவர் வல்லவர் மகத்தானவர் எப்பேற்பட்டவர் இது எல்லாமே தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது பாருங்கள் அது ரொம்ப ப்ரெஷஸ் அது ரொம்ப வேல்யூபுல் ஜபத்தில் வெறும் நம்முடைய பிரச்சனையை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காம கத்தர் எவ்வளோ பெரியவர் நல்லவர் எவ்வளோ வல்லவர் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லும்போது அது அற்புதமான ஜபம் பாருங்கள் சில கிறிஸ்தவ ஜபங்களை பார்த்திங்கன்னா வெறும் பிரச்சனையை சொல்லி சொல்லி எழுதுகிட்டு இருப்பாங்க அது நல்லதில்லை கத்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை சொல்லி அதை கத்தரை துதித்து மேன்மை பாராட்டி அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அவருடைய சித்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய இதயத்திலையும் நாவலையும் வைத்து அதை நம்பி அதை விசுவாசத்தை நாம் ஜெபிக்கும்போது அது வல்லமை உள்ள ஜபமாக இருக்குது அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம் ஜப வேலைக்காகவும் தருவீராக இது ஒரு நல்ல ஜபத்தை கற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கட்டும் தா விசேஷமாய் புதிதாக இந்த அனுபவத்துக்குள்ளே வருகிறவர்களுக்காக ஜபிக்கிறேன் புதிதாக அறிந்து கொண்டவர்கள் கொண்டவர்களுமக்காக வாழ ஆரம்பித்திருக்கிறவர்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே அவர்கள் கற்றுத்தாரம் அப்படி சீசர்களுக்கு நீர் கற்றுத்தந்தது போல மேன்மையான இந்த வழியை நீர் கற்றுத்தருவீராக அதன் மூலமாக அவருடைய ஜப வாழ்க்கை பயனடையட்டும் கத்தாவே மிகுந்த பலனுண்டாகட்டும் அவர் அநேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் அவள் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் சரி இப்பொழுது முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாம் பார்த்து வர்றோம் சங்கீதங்களை பார்த்து இல்லை எந்த வேத பகுதியிலிருந்தும் ஜெபிக்கலாம் பட் சங்கீதங்கள் ரொம்ப இதுக்கு ரொம்ப ஏற்றவை யூதரெல்லாம் இதை வச்சே அப்படியே ஜாம் பண்ணியிருக்காங்க இதில் பல சங்கீதங்களை பார்த்தோம் இப்போ முப்பத்தி மூணாம் சங்கீதத்தை கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்தோம் இப்போ மூணாவது வாரமாக அதுக்குள்ளே நுழையப் போகிறோம் முதல் வாரம் பார்த்தப்ப நான் முதல் மூன்று வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன் அதில் வந்து கத்திரை துதிக்கும்படியாக எல்லாத்தையும் அழைக்கிறான் கத்திரை துதிக்கும்படியாக அழைக்கும்போது ஒரு ஆறு முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்கிறான் கத்திரை துதிக்கிறத பற்றி எப்படி கத்திரை துதிக்கணும்னு ஒன்று களி கூர்ந்து கத்தில் துதிக்க வேணும்னு முதலாம் சில பார்க்குறோம் பாருங்கள் கலிகூறணும் வெறும் சும்மா பாடினால் பத்தாது கூர்ந்து பாட வேண்டும் சிங் ஜாய்ஃபுல்லி அப்புறம் துதி செய்வது ப்ரைஸ் துதி செய்வது அப்புறம் சுரமண்டலத்தை வீண இதெல்லாம் மீட்டுவது இசை கருவிகளை வாசித்து அவைகளின் உதவியை கொண்டு இசையை உண்டாக்குவது அடுத்தது பாடுவது அதுக்கப்புறம் நேர்த்தியாய் வாசிக்கிறது வெறும் வாசிக்கிறது இல்லை நேர்த்தியாய் வாசிக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் சிலர் நினைக்கிறாங்க கத்திரிக்காக நம்ம வாசிக்கும் போது எப்படி இருந்தாலும் நேர்த்தியாக ஒன்று வாசிக்க முடியலன்னா பரவாயில்ல எதையோ ஒன்று வாசி பரவாயில்ல இல்லை நேர்த்தியாக வாசிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கத்திரிக்க வாசிக்கிறாங்க எதையுமே நேர்த்தியாக செய்யணும் கத்திரிக்கை செய்கிறது ரொம்ப டாப் கிளாஸை செய்யணும் அந்த மியூசிக்கை வாசிக்கும்போது கூட நேர்த்தியாக வாசிக்கணுன்றாரு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் வாசிக்கும் போது தாவீதின் காலத்தில் தாவீதினுடைய ஆஸ்திரிப்பு கூடாரத்தில் கத்தரை எப்போதும் தொழுது கொள்வதற்காக கருவியில் வாசிக்கிறவர்களையும் பாடுகிறவர்களையும் நியமித்திருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலையை இவங்களுக்கு இது தான் அப்போ எவ்வளோ நல்லா பாடியிருப்பாங்கன்றீங்க நல்லா பாடியிருப்பாங்க அதுலேருந்து இவ்வளவு பாடல்களில் பாடியிருக்காங்க அவங்க அப்போ ஒரு அருமையான ஒரு காரியம் அது கத்தரை துதிக்கிறதுங்கிறது ஒரு அருமையான காரியம் அது எப்படி துதிக்கிறதுன்றது குறித்து அந்த ஆறு காரியங்களே சொல்லுகிறாங்க அது மட்டும் இல்லை மூன்று காரியங்கள் அதில் கத்தரை துதிக்கிற துதியில் மூன்று குவாலிட்டிஸ் இருக்கணும்ன்ற மூன்று தராதரங்கள் அதில் இருக்க வேணும் ஒன்று வந்து அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் அதாவது அரைச்சதையே அரைக்கிறதுன்னு அதாவது அதே அதே பாட்டை அதே திருப்பி திருப்பி பாடி அதே மாதிரி பாடி அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை ஆ இதா இது ஒரு நூறு தடவை பாடியிருக்கான் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெஷ்னஸ்னால் அதுக்கு முன்னால் நிறைய தடவை பாடிருக்கலாம் ஆனால் இப்போ பாடும்போது அதில் ஒரு இப்போதைக்கு தேவையான சில காரியங்கள் அதில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரே சாம்பாரை தான் டெய்லி சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கு இன்னும் பத்து நாள் அந்த சாம்பாரியே வச்சு சாப்பிட்றதில்ல இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது அது எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் ஸ்கில்லு இசைக்கருவில் வாசிக்கும் போது அதில் நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் ஸ்கில்லுன்னா தேர்ச்சி இருக்கணும் அது மட்டும் இல்லை ஃபேர்வர் அது மூணாவது காரியம் குவாலிட்டி ஃபேர்வர் என்ன உற்சாகம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுறாருங்க இந்த மூணு குவாலிட்டியை சொல்கிறாரு ஆறு விதமாக துதிக்கணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன் இல்லையா சரி அதுக்கப்புறம் இந்த நான்காவது ஐந்தாவது வசனத்துக்கு போனப்ப கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் கர்த்தருடைய செயல்களை குறித்தும் பார்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா நான்காம் வசனத்திலேருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் த பாடி ஆஃப் த சாம் இந்த சங்கீதத்தினுடைய மெயின் போர்ஷன் அதுதான் முதல் மூணு வசனம் இன்ட்ரடக்ஷன் கடைசி மூணு வசனம் கன்க்ளூஷன் நடுவில் இது பாடி பாடினால் இதுதான் மேட்ரே மேட்ரே நாலாவது தான் ஆரம்பிக்கிறது ஏன் துதிக்கணும் கத்துற ஏன்னா அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதனால் அவரை துதிக்கணும் ஏன் துதிக்கணும் கத்திர அவருடைய செயல்கள் இஸ் ஒர்க்ஸ் அது எப்படிப்பட்டது என்பதனால் அவரை துதிக்கணும் அதுதான் இந்த நாலுலேருந்து பத்தொன்பது வசனங்களில் சொல்கிறார் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை பற்றிய சில காரியங்களையும் தேவனுடைய செயல்களை பற்றிய சில காரியங்களையும் சொல்கிறார் நாலு சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய கிரியைகள் என்றார் வார்த்தை எப்படிப்பட்டதான் உத்தமமான வார்த்தை கரெக்டாக இருக்கும் சொன்னார் தான் உண்மையாக இருக்கும் அது அதுதான் உத்தமம் செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கும் சத்தியமாக இருக்கும்னா அது அதில் ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும் உண்மைத்துவம் இருக்கும் சத்தியமாக இருக்கும் அப்போ கத்தருடைய வார்த்தை குறித்தும் கத்தருடைய செய்கையை குறித்தும் சொல்கிறார் நீங்கள் அஞ்சாம் வசனத்தில் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அங்கே சொல்கிறார் கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கத்தருடைய காரணித்தால் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறார் அப்படின்னா மூணு காரியம் சொல்கிறார் கத்தர் எப்படிப்பட்டவர்ன்றது நீதி உள்ளவர் நியாயமானவர் காரிநியத்தினால் நிறைந்தவர் அப்போ அவருடைய வார்த்தை உத்தமமானது அவருடைய செயல்கள் சத்தியமானது அவர் நீதி உள்ளவர் அவர் நியாயம் உள்ளவர் அவர் காரிநியத்தால் நிறைந்திருக்கிறவர் இதையெல்லாம் நம்ம சொல்லி விளக்குதோம் இதையெல்லாம் ஜெபித்தோம் தொடர்ந்து போவோம் அன்றைக்கி இன்றைக்கி ஆறாம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம் ஆறாம் வசனத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ஒன்பது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்தருடைய வார்த்தையும் அவருடைய செய்கையும் எப்படி ஒற்றுமை உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது காட்டுது கத்தருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது எதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம் கிரியேஷனில் சிருஷ்டிப்பில் ரொம்ப முக்கியமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்படி கத்தர் சிருஷ்டித்தார் இல்லாத்தினது பற்றி சங்கீதக்காரன் நீ சொல்கிறார் ஆறாம் வசனம் பாருங்கள் கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார் பூமியெல்லாம் கத்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆறாம் வருசத்துலையும் இந்த வார்த்தையை பற்றி சொல்கிறார் பாருங்கள் அவருடைய வார்த்தை அவருடைய செயலில் பற்றி சொல்கிறார் வார்த்தையினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது வானங்களும் அதில் இருக்கிற எல்லாம் எப்போ உண்டாச்சா சொல்லியே உண்டாக்கிட்டாராம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வாசனத்துக்கு வர்றார் அவர் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சொன்னார் ஆச்சு கட்ளையிட நிற்கும் என்றார் சொன்னது அப்படியே ஆச்சு எதை வச்சு சொல்றாரு ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் அண்டு காட் செட் அப்படின்னு ஒரு லைன் வருது இங்கிலீஷில் தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கிடுவது என்று சொன்னார் ஆக எவருக்கு உண்டாக்கிறதுன்னு சொன்னார் புல் பூண்டுகள் உண்டாக்குறதுன்னு சொன்னார் சூரியன் சந்திர நட்சத்திரம் உண்டாக என்று சொன்னார் மீன்கள் பறவைகள் மிருகங்கள் உண்டாக்குறதுன்னு சொன்னார் எட்டு தடவை வருது பாருங்கள் கத்தர் சொன்னார் சொன்னார்ன்னு எட்டு தடவை வருகிறது அப்போ எல்லாத்தையும் சொல்லி சொல்லியே உண்டாக்குனாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை அப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க எட்டு தடவை வருகிறது தான் இவர் சொல்கிறாரு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்லையிட நிற்கும் சொன்னார் அப்படி ஆயிற்று சொன்னார்ன்றதுக்கு பின்னாடியே இன்னொரு லைன் வருது என்னென்ன அது அப்படியே ஆயிற்று சொன்னார் அது அப்படியே ஆயிற்று தான் இங்கே சொல்கிறாரு அவர் சொல்லாகவும் கட்லையிட நிற்கும் இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதுக்கப்புறம் ஜபிப்போம் இதை பற்றி சிருஷ்டிப்பை பற்றி சொல்கிறார் ஏதோ சிருஷ்டிப்பை பற்றி என்னமோ சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கூடாது எனக்கு இந்த படித்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது புது சிருஷ்டிப்பு கர்த்தர் நம்ம எப்படி புதுசாக சிருஷ்டித்திருக்கிறாருன்னு ஏன்னா அப்போ இந்த சத்தியம் ரொம்ப கிட்ட வந்துடுது நமக்கு சிருஷ்டித்தவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் நம்ம நமக்குள்ள இந்த மறுபிறப்பு எப்படி உண்டாயிருக்கிறது நமக்குள்ள மறுபிறப்பும் அவருடைய வார்த்தையினாலே உண்டானுச்சின்னு வேதம் சொல்லுகிறது அழிவு உள்ள வித்தினால் இல்லை அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் இல்லையா அப்போ அழிவில்லாத வித்தாகிய வசனம் வசனம் உள்ளே போய் தான் நம்ம மறுபிறப்பை அடைந்தோம் புது சிருஷ்டிகள் ஆனோம் பலசலம் ஒழிந்து போயிட்டு பவுல் சொல்கிற மாதிரி எல்லாம் புதுசாச்சு எப்போ வசனம் உள்ளே போய் வசனம் உள்ள தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் வசனம் உள்ள தான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்போ நான் சொல்கிறேன் ஆதில வானத்தின் பூமி சிருஷ்டி தந்த வார்த்தை இன்னைக்கு நம்மளை புது மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறது பாவங்களை போக்கி நம்முடைய தீய குணங்களை நீக்கி நம்முடைய சுவாபத்தை மாற்றி நம்முடைய எண்ணங்களை மாற்றி மனுஷனையே மாற்றி நம்ம என்ன விதமான மனுஷனாக இருந்தோ அதை மாற்றி ஒரு புது சிருஷ்டிப்பாக இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறது பழையலெல்லாம் ஒழிந்து போயின் எல்லாம் புய்தான் என்னன்ற அளவுக்கு நம்மளை உண்டாக்கி இருக்கிறது உண்டாக்குறது மட்டும் இல்லை தொடர்ந்து நமக்குள்ளே கிரியை செய்து தேவகுமாரனாகி இயேசுவை போலவே நம்மை மாற்றி கொண்டு வருகிறது இன்னும் அதிக அதிகமாக அவரை போலவே நாமும் இருக்கும்படியாக நம்மை மாற்றி கொண்டு வருகிறது என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க இது நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமை சாதாரண வல்லமை இல்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்குன வல்லமை இதில் உள்ளலாம் உண்டாக்குனவன் சொன்ன ஆகும் கட்டளை நிற்கும் அவருடைய சுவாசத்தில் எல்லாம் உண்டானது பேசும்போது மூச்சு வருது இல்லையா அதை தான் சொல்கிறார் அவருடைய சுவாசத்தில் வாயின் சுவாசத்தில் எல்லாம் உருவானது அவர் கட்டளையிட்டார் எல்லாம் அப்படியே நடந்தது அவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அவருடைய சுவாசத்தால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவ்வளோ பவர் அதில் அப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம் வசனத்தை கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வசனத்தை கேட்கும்போது இறுதியோரோ மனுஷனுடைய வார்த்தை இல்லை கடவுளுடைய வார்த்தை கடவுள் நம்முடைய இறுதியத்தோடு பேச ஆரம்பிக்கிறார் அனுபவிச்சிருக்கீங்களா பேசுனார்னா நமக்குள்ளே மாற வேண்டிய அத்தனையும் மாறிடும் அத்தனையிலிருந்து மாறிவிடுவோம் புது மனுஷன் பேர் பட்ட ஒரு பவர்ஃபுல் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அற்புதமான வல்லமை மிக்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவம் கத்தனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு உண்டாகிறது அதனால் தான் இந்த வார்த்தையை ரொம்ப மேன்மைப்படுத்துகிறோம் எனக்கு கத்துறத அப்படி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார் வார்த்தையின் அவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்குறவர் இன்றைக்கு தான் நமக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறார் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம மறுபிறப்பை அடைய செய்தார் நம்ம புது மனுஷனை இருக்கிறார் இயேசுவை போல் நம்ம மாற்றி கொண்டிருக்கிறார் மாற்ற முடியாதுன்ற ஆளெல்லாம் மாற்றிட்டார் சவுலை மாற்றினவர் பொல்லாத ஒரு மனுஷன் சபையை துன்புறுத்தி கொண்டு வந்த மனுஷனை மாற்றி சபையை ஸ்தாபிக்கிற உலகம் முழுக்க ஸ்தாபிக்கிற ஒரு மனுஷன் நம் மாற்றினார் அந்த தேவன் இன்னைக்கும் வல்லமை உள்ளவராக அவருடைய வார்த்தை இன்னைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது எல்லா ஜெபிப்போம் கத்திரை துதிப்போம் கத்திரை ஆராதிப்போம் கத்தாவே உம்முடைய வார்த்தைக்காக முகஸ்தோத்திரம் ஆதீர வானத்தி பூமி சிருஷ்டித்தீர் உடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தீர் உடைய வாயின் சுவாசத்தினால் எல்லாம் உருவாயின இன்றைக்கும் உடைய வாயின் வார்த்தையினால் நான் மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன் புது மனுஷன் ஆயிருக்கிறேன் எனக்குள்ளே உடைய கிரியை நடப்பிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் உடைய ஆவியானவர் வார்த்தையை கொண்டு எனக்குள்ளே இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்னை மாற்றி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை போல என்னை மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் எனக்குள்ளே அவர் செய்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் உனக்கு வார்த்தை உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வந்து வாசனத்தை கேட்கிற ஜனங்கள் வார்த்தை கேட்கிற மக்கள் அதனால் தொடப்படுகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் மாற்றப்படுகிறபடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் ஜீவியங்கள் மாற்றப்படுகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் நம்பிக்கை பிறக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் புது வாழ்வு புதிய எதிர்காலம் உண்டாகிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் பழையெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்கிற விதத்தில் அப்பேற்பட்ட மாற்றங்கள் உடைய வார்த்தை அதன் மூலமாக உண்டாகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே அதை நீர் நடப்பித்து கொண்டு நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கள் தாவே வல்லமுள்ள வார்த்தைக்காக முக்கு ஸ்தோத்திரம் இப்போ வல்லமுள்ள வார்த்தைகள் மத்தியில் புறப்பட்டு வந்து வல்லத்த காரியங்களை நடத்தித்து கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்கிறார் எட்டாம் வசனத்தில் வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் சொல்கிறார் பூமி எல்லாம் பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர்கிட்ட பயபக்தியை காட்ட வேணுங்கிறது அப்படி சொல்கிறார் பயப்படுறது அஞ்சி இருப்பதுன்னா நெகட்டிவ் டைப் ஆஃப் பேரை சொல்லலை அவர் ஆரோக்கியமான பயபக்தியை ஆண்டவரை பற்றி அவர் எவ்வளோ அவருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது என்பதை அறிந்தவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும் சரி அடுத்தது பத்து பதினோரு வசனங்கள் இந்த பத்து பதினோரு வசனங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு உதாரணத்தை கொடுக்குறார் அதாவது கத்துடைய வார்த்தைக்கும் அவருடைய கிரியைக்கும் உள்ள அந்த லிங்க் தொடர்பு இருக்குது பாருங்க அதுக்கு முதல் உதாரணம் வந்து சிருஷ்டிப்பு சொன்னார் சொன்னபடி ஆயிற்று இல்லையா கட்டளையிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அப்போ அவர் சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது சிருஷ்டிப்பில் அதை பார்க்குறோம் ரெண்டாவது உதாரணம் என்ன கொடுக்குறாரு ப்ராவிடன்ஸ் ப்ராவிடன்ஸ் சொன்னால் எல்லாவற்றையும் தம்முடைய ஆனந்த ஞானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி எல்லாத்தையும் அமைத்து அதற்கு நேராக நடத்துவது ப்ராவிடன்ஸ் ப்ராவிடன்ஸ்னால் கத்தர் வந்து தாம் சிருஷ்டித்து அத்தனையும் தாங்கி நடத்தி பாதுகாத்து அது எல்லாத்தையும் தன்னுடைய நோக்கத்தை முடிவில் நிறைவேற்றும்படியாக அந்த திசையில் கொண்டு செல்லுகிறார் இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பத்து பதினொரு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் இது பெரிய ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் நமக்கு தருகிறது கவனிங்க பத்து பதினொன்று கத்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்ன சொல்ல வர்றாரு கத்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதா வாக்குகிறாராம் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறாராம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க சிறைவேல் ஜனங்களை பற்றி இவர் சொல்கிறாரு இவர்கள் சிறைவேல் ஜனங்கள் ஒரு சிறிய தேசமாக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே குடியிருந்தார்கள் அதாவது பல்வேறு ஜாதி ஜனங்கள் தேசங்கள் அவர்களை சுற்றி இருக்குது ஆனால் எல்லாரும் இந்த சின்ன ஒரு தேசம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து பாய்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் எப்படியாவது இவங்களை தீர்த்து கட்டணும் தான் பார்க்குறாங்க விரோதிகளாக கிளம்புகிறார்கள் ஆலோசனை பண்ணுறாங்க இவர்களுக்கு எதிராக பல நினைவுகளை வைத்திருக்கிறாங்க எப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் இவங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஆனால் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாக வேஸ்ட் ஆக்குறார் அவங்க ஆலோசனை படி நடக்க மாட்டேங்குது ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் அவங்க என்ன நினச்சி வச்சு திட்டம் போட்டு வச்சாலும் அது நடக்கலை என்ன நடக்குது பின்ன கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தை நினைவுகள் தலைமுறை முறையாகவும் நிற்கும் அவனுங்க எத்தனை ஆலோசனை பண்ணாலும் நடக்காதுன்றார் அது நிற்காது நடக்காது அது விருதாக ஆகிடும் அது அவமாகி போயிடும் விருதாக வாக்குகிறார் அவமாக்குகிறார் என்ன மாதிரி வார்த்தையும் பாருங்கள் ஒன்றும் இல்லமாக்குறார் பெரிய பெரிய திட்டமெல்லாம் போடுறாங்க இவங்களை அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் வசனம் பாருங்கள் விருதாக வாக்குகிறார் வேஸ்ட் ஆகிடுது அவன் போட்ட திட்டமெல்லாம் உட்காந்து யோசித்து நைட்டெல்லாம் திட்டம் போட்டு ரகசிய திட்டங்களை தீட்டி அழிக்கிறது எப்படின்னு பண்ணால் ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுது அவமாக்குகிறார் கர்த்தர் நினைவில் அவமாக்குகிறார் திட்டங்களை விருதாவாக்குகிறார் அவங்க ஆலோசனை எல்லாம் எது நடக்குது கத்தருடைய ஆலோசனை அவருடைய நினைவுகள் அதுதான் நிற்கிது இதை ரொம்ப அருமையாக இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்கள் நீதிமொழியில் பத்தொம்போது இருபத்தொன்று இப்படி சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் எண்ணங்கள் அநேகமானால் கத்தடி யோசனை தான் நிலை நிற்கும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து எண்ணங்களில் ரொம்ப மேட்டிமை இப்படி செஞ்சிருவேனாக்கோ அப்படி செஞ்சு நான் பாரு என்ன பண்ணுறேனாக்கும் இப்படி ஆக்கிடுவோமாக்கும் அப்படி ஆக்கிடுவோமான்னு அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்குது அழிக்க வேணும் கெடுக்க வேணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாட்டெல்லாம் இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு எவ்விதமாய் தீங்கு செய்ய வேணும்னு இதே இரவும் போலும் உட்காந்து யோசிக்கிற ஆளுங்க ஆலோசனை பண்ணுற ஆளுங்க திட்டம் பண்ணுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்னு சொல்லுது வேதம் ஆனாலும் அது அப்படி இருந்தால் கூட கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் கர்த்தர் எதை எண்ணி வச்சுருக்காரோ நம்மை பற்றி நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையை பற்றி கத்தர் என்ன திட்டமிட்டு வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும் நாம் கத்தருடைய கையில் இருக்கிறோம் பயத்தை நீக்கணும் சந்தேகத்தை நீக்கணும் அங்கு வாய்ப்பு நீங்க வேண்டும் நாம் கத்தருடைய வல்லமை உள்ள கரங்களில் இருக்கிறோம் அவர் சொன்னாகும் கட்லைட்டாக நிற்கும் அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தையுடைய தேவன் அவருடைய செயல்னால் சத்தியமான செயல்கள் நீதி நியாயம் இருக்குது அதில் அவருடைய அன்பு இது என்றைக்கும் அது நம்மை கைவிடாத அன்பு பேர்பட்ட தேவன் அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார் இவர் அப்போ எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கும் பயத்தை அகற்றுங்கள் சந்தேகத்தை அகற்றுங்கள் அங்காள்ப்பை நீங்க கட்டும் கத்தரை துதியுங்கள் ஆராதியுங்கள் எல்லோரும் நம்ம கத்தரை துதிப்போம் கத்திரி நன்றி செலுத்துவோம் கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தா மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் திட்டங்கள் நிறைய இருக்கலாம் மனுஷன் தன்னுடைய மேட்டி மேல் அதையும் யோசிக்கலாம் திட்டமிடலாம் தீங்கு செய்ய நினைக்கலாம் ஆனால் தேவரீர் எங்களுக்காக நன்மையை திட்டமிட்டு வைத்திருக்கிறீர் நல்ல காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் மனுஷன் எங்களுக்கு எதிராக என்ன திட்டமிட்டாலும் கர்த்தாவே உடைய திட்டம் மட்டுமே நிறைவேறும் என்கிற உத்தரவாத நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் மனுஷர்கள் அவர்கள் எவ்வளவுதான் எதிரான எண்ணங்களை கொண்டிருந்தாலும் ஆலோசனை செய்தாலும் அதையெல்லாம் விருதா வாக்குகிறவர் நீர் ஓ முக்கு ஸ்தோத்திரங்கர்த்தாவே அதெல்லாம் அவமாக்குகிறவர் ஒன்னெல்லமாக்குகிறவர் மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு அதை செய்திருக்கிறீர்கள் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அவர்கள் அழிக்க நினைத்த போது விருதா வாக்கினர் அவமாக்கு நீர் திட்டத்தை எல்லாம் ஆக்கு நீர் உம்முடைய ஆலோசனை மட்டுமே நித்தியகாலமாக நிலைத்து நிற்கும்படியாக செய்தீர் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய மக்கள் உண்மை நம்பி இருக்கிறவர்கள் உமக்காக வாழுகிறவர்கள் எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு காக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் எங்களுக்கு நீர் போதுமானவராக போதுமானோராக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே மனுஷருடைய பொல்லாத திட்டங்களுக்கு எங்களை விலைக்கு காக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் 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 நாங்கள் உம்முடைய கையில் பத்திரமா இருக்கிறோம் என்பதை அறிந்து போய் துதிக்கிறோம் கத்தாவே உம்முடைய அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரித்து போட முடியாது ஸ்தோத்திரம் கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் சரி அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினச்சி பாருங்கள் அவருடைய வார்த்தை உத்தமமாக இருக்குது அவருடைய செயல்களெல்லாம் சத்தியமாக இருக்கிறது ஆகவே அவர் நினைக்கிறது தான் நடைபெறும் மனுஷன் நினைக்கிறதும் நடைபெறாது எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு நமக்கு தீமை செய்ய நினச்சாலும் அது நடைபெறாது கத்தர் நினைக்கிறது தான் நமக்கு நடைபெறும் இது ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு தருகிறது இதை பற்றி சொல்லும்போது ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் வசனங்களும் நமக்கு நினைவுக்கு வராமல் இல்லை அதையும் நாம் நினைவுகூகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பது வசனங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனங்கள் அதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் இருபத்தி எட்டிலேருந்து முப்பதாம் வசனம் வரை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இது வந்து ஆதி திருச்சபையில் அப்போசில் பவுல் நிறைய பகுதிச்சிருக்கார் பிள்ளைக்கு அவர் சொல்கிறார் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவனத்தில் அன்பு உறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சிலதெல்லாம் தீமை மாறி தெரியலாம் பயங்கரமாக தெரியலாம் ஆனால் எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது சில நேரத்தில் அந்த நேரத்தில் தெரியாது அந்த நேரத்தில் அது பயங்கரமானதாக இருக்கும் கொஞ்சம் பொறுத்து போனால் சில நாட்களுக்கு பிறகு மாதங்களுக்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு அது எவ்வளோ நன்மை எனதாக இருந்தது என்பது விளங்க ஆரம்பிங்க நமக்கு வாழ்க்கையில் பல காரியங்கள் அப்படி சொல்லலாம் அதுதான் இங்கே சொல்கிறாரு அப்போ அது நமக்கு என்ன சொல்லுது நாம் கத்தருடைய கையில் இருக்கிறோம் கத்தர் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தர வேண்டும் அடுத்த வசனங்கள் பாருங்கள் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெயரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி இருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றம் இருக்கிறார் எவர்களை நீதிமன்றம் அவர்களை மய்மைப்படுத்தியும் இருக்கிறார் எப்படி கத்தர் எவ்வளோ பேர் தங்களுடைய திட்டங்களை தீட்டினாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மை எப்படி கத்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் எப்படி நடத்தி முடிக்கிறார் சொல்கிறார் எப்படி நடத்தி முடிக்கிறாராம் நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி ஒரு மயிமைப்படுத்துகிறார் அஞ்சு காரங்களையும் செய்கிறார் முன் அறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி பிறகு மயிமைப்படுத்துகிறார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்து காரியங்கள் பிகினிங் டு எண்டு முன்னறியதுலேருந்து நம்முடைய ரட்சிப்பு எல்லாத்தையும் கடந்து கடைசியில் நம்ம மைமையில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் ஒடுறது கிடையாது அவர் யார் என்ன பண்ணாலும் ஒன்று நடக்கவே நடக்காது தான் பாருங்கள் பவுல் பேதுரு போன்றவரெல்லாம் கிறிஸ்துவுக்காக அவர்கள் கொல்லப்பட்ட போது கூட இதை மனசில் வச்சு தான் அவர்களுக்கு தைரியம் வருது இது அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அப்பேற்பட்ட ஒரு தைரியம் தெரியும் நான் மகிமையிலே மகிமைப்படுத்தப்பட்டவனாக மகிமையுள்ள சரீரத்தை உடையவனாக இவன் என்ன கொல்ல முடியாது எதிரி என்னை கொல்ல முடியாது என்னை அழைச்சிட முடியாது என்ன தான் இவன் என்ன எப்படி கொண்டாலும் என்னை மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து எழுப்பி உயிர்த்தெழுதில் எனக்கு கொண்டு அதிலிருந்து எழுப்பி எனக்கு சரீரத்தை திரும்ப தந்து என்னை நித்திய நித்தியமாக என்னுடைய தேவன் வாழ வைப்பார் என்னை முன் அறிந்தார் என்னை முன் குறித்தார் என்னை அழைச்சார் ரட்சிப்புக்கென்று என்னை நீதிமான் ஆக்குனார் என்னை மகிமையும் படுத்துவாரதை யார் தடுத்து நிறுத்த முடியாது என்கிற அறிவு பாருங்கள் நிச்சயம் தான் மரணத்தை கண்டு கூட அஞ்சுறது கிடையாது மரணம் கூட முடிவில்லை இது என்னை அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுதலுக்கு நேராக என்னை நடத்துகிறது என்னை கொண்டு போவது தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு தோட்டலை எதிரானவைகள் போல பயங்கரமாய் தோன்றினாலும் அதற்கு நம்ம அஞ்சுவதில்லை எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் கத்தனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே நான் கையில் இருக்கிறேன் எல்லாரும் ஜாம் பண்ணுவோம் கத்தாவே நாங்கள் உடைய கர கரத்தில் இருக்கிறோம் கத்தாவே எங்களை முன் அறிந்து முன் குறித்து எங்களை அழைத்து நீதிமன்றலாக்கி எங்களை நீர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வர எங்களை கொண்டு போய் சேர்ப்பது முடிய வேலை முடிய நோக்கம்தான் நிறைவேறும் முடி சித்தம் தான் நிறைவேறும் வேற எவருடைய சித்தமும் நிறைவேறாது ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே செய்ய முடியாது வேற வரும் எண்ணி பார்க்குறவங்கத்தாவது எப்பேற்பட்ட ஒரு கேரண்டி எப்பேற்பட்ட ஒரு உத்தரவாதம் இந்த கடினமான உலகத்திலே பல பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் எப்பேற்பட்ட உத்தரவாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உங்களுடைய சித்தம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் எங்களை குறித்த நாள் முதற்கொண்டு எங்களை மயிமைப்படுத்துவார்க்கு நீர் விடுறதில்லை எங்களை எங்களை காப்பாற்றுகிறீர் எங்களை நடத்துகிறீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் உடைய தீர்மானம் நிறைவேறும் மற்ற எல்லா ஆலோசனைகளும் அவமாக்கப்படும் விருதாவாகும் எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காது ஆலோசனைகள் நிர்மூலமாகும் அவமாகும் ஆனால் கத்தருடைய ஆலோசனையோ கத்தருடைய யோசனையோ நிலைத்து நிற்கும் என்றென்றே நிலைத்து நிற்கும் துதிக்கிறோம் கத்தாகவே ஜனங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவீராக தைரியத்தினால் நிரப்புவீராக ஸ்தோத்திரங்கத்தாகவே இந்த உலகத்தில் உமக்காக வாழ மக்கென்று தங்களை அர்ப்பணித்துக்கொள்ள கிருபை செய்வீராக எந்த சூழ்நிலையில் கத்தாவே தைரியமாக இந்த உலகத்தில் வாழவர்களுக்கு நீ உதவி செய்வீராக ஸ்தோத்திரங்கள் தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கள் தாவே இன்னும் அற்புதமான ஒரு கேரண்டி பாருங்கள் அது மட்டும் இல்லை சங்கது முப்பத்தி மூணில் பன்னெண்டாம் வசனத்தை பார்ப்போம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனபுத்தரையும் காண்கிறார் நல்ல கவனிங்க பன்னெண்டுலேருந்து பத்தொன்போது வசனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சஸ் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனபுத்தரையும் காண்கிறாராம் தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் இருக்கிறார் அவர்கள் இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவே அது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் நாத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடை காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது இப்போ இந்த வசனங்களை கவனிக்க போகிறோம் இன்றைக்கி ஒருவேளை எல்லாத்தையும் கவனிக்க ஆட்டாலும் ஒரு சில வசனங்களையாவது நாம் இன்றைக்கு கவனிப்போம் என்னென்ன எழுதுகிறாரு இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பல்வேறு ஜாதி ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஜாதி ஜனங்கள் மத்தியிலேருந்து பயங்கர எதிர்ப்பு இவர்களுக்கு இவர்கள் அழிக்கணும் கெடுக்கணும் அப்படிதான் தான் பார்க்குறாங்க ஏன்னா இவங்க கடவுளுடைய தயவை பெற்று அதை பார்க்கும்போதே அவர்களுக்கு பொறாமையாக இருக்குது அழிக்கணும்னு பார்க்குறாங்க பார்த்து எல்லா திட்டமும் தீட்டுறாங்க ஆனால் கத்தர் அவர்களை விசேஷமாய் பாதுகாக்கிறார் அதை தான் இங்கே தம்முடைய ஜனங்களை கத்தர் விசேஷமாய் பாதுகாப்பதை குறித்து இங்கே பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் சங்கீதக்காரன் சொல்கிறார் தம்முடைய ஜனம்னா இஸ்ரேவேல் ஜனங்களை சொல்லியிருக்குது அவர்தான் அவருடைய ஜனங்கள் இல்லையா அந்த காலத்தில் அவர்களை எடுத்து அவர்கள் பல தேசங்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக வைக்கிறார் ஒரு எக்ஸிபிட்டாக காட்சி பொருளாக வைக்கிறார் என்னை நம்பினால் மனுஷன் எப்படி இருப்பான் என்னுடைய ஜனம் இப்படி தான் இருக்கும்னு மற்றவர்களை காட்டுறதுக்காக மற்றவர்களை பாய்க்கல அவர் மற்றவர்களை வந்து வெறுக்கலை மற்றவர்களை தன்னை நம்ப வைக்கும்படியாக இவர்கள் ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரோவேல ஜனங்களை ஆசீர்வதிக்க வச்சு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தா தான் அவனும் வந்து இவரை விசுவாசிப்பானாங்கிறது தான் அவருடைய எண்ணம் அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும் பாருங்க அப்போ இவர்களை விசேஷமாய் பாதுகாக்கிறார் அதனால்தான் இங்கே வசனம் சொல்லுது கத்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியுமா அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அதை சொல்லுகிறார் நீங்கள் நினைக்கலாம் சரி நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் கிடையாது அப்படின்னு சரி இது இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது ஆனால் இதே போல சில வசனங்கள் பொதுவாக பல தேசத்தின் மக்களுக்கும் அதை நம்ம அப்ளை பண்ணலாம் நீதி ஒரு தேசத்தை உயர்த்துகிறது என்று ஒரு வசனம் இருக்குது நீதி என்ன பண்ணுதான் ஒரு தேசத்தையே உயர்த்தது மென்மையான நிலைக்கு கொண்டு வருது கொஞ்சம் நியாயம் இருந்ததுன்னா நீதி இருந்ததுன்னா அந்த தேசத்தில் அந்த தேசமே உயருகிறது இதில் என்ன ஞாபகம் வருது என்ன ஆதி ஆம் பதினெட்டில் ஆப்ரஹாம் சோதம் குமாரா அழிக்க போகுதுன்னு தெரிஞ்சு கத்திரிட்டு சொல்கிறார் சோதம் குமாரத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார் ஏன்னா அவனுடைய சகோதரன் மகன் அங்கே இருக்கிறான் லோத் என்பவன் இவன்ட்ட சொல்லாமல் எப்படி அழிக்கிறது அவனும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவான் கத்திர அவன்கிட்ட சொல்கிறாரு நான் அழிக்க போகிறான்னு சொல்லும்போது அவன் அவனுக்காக மன்றாடுகிறான் பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஈட் பண்ணுறான் எப்படி இன்ட்ரெஸ்ட் சீட் பண்ணுறான் அவனுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி கேட்குறான் கத்தட்ட கத்தாகவே ஐம்பது நீதிமன்றங்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அப்போ கூட அழிப்பீரா நீர் அப்படின்னா கற்றுற மாட்டேன் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் பத்து நீதிமன்றங்கள் இருந்து அழிப்பீரா அப்படின்றோம் கடைசி வரைக்கும் கத்தர் இல்லை அழிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறார் கத்தர் அவ்வளோ நல்லவர் பாருங்க ஒரு தேசத்தில் நீதியை விரும்புகிறவர்கள் தேவண்டி பிள்ளைகள் அவர்கள் ஜபிக்கும்போது ஒரு பத்து பேர் இருந்தால் கூட போதும் அவர் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்போ ஒரு தேசத்தையே நீதி உயர்த்தும்னா அது எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சத்தியம் எந்த தேசமாக இருந்தாலும் சரி எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடிய சத்தியம் அப்போ நாம் எந்த தேசத்தில் வாழ்கிறோம் இந்தியா தேசத்தில் வாழ்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்க வேண்டும் இந்த தேசம் உயர வேண்டும் மேன்மை அடைய வேண்டும் சிறந்து விளங்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் தேசத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இதற்காக ஆபிரகாம் எப்படி அது அதுபோல் நாமும் ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் நாம் இங்கே வசிக்கிறோம் பிள்ளைகளை பெறுகிறோம் அவருடைய எதிர்காலம் இங்கே இருக்க போகிறது இப்படி இந்த தேசத்தில் நம்முடைய ஈடுபாடு நிறைய இருக்கிறது ஆகவே இந்த தேசத்துடைய நலநிலை நமக்கு அக்கறை இருக்கிறது நன்றாக இருக்க வேணும் அதுக்காக ஜபிக்கிறோம் தேசம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேணும் பொருளாதாரம் அது முன்னேற வேண்டும் வறுமைகள் நீங்க வேண்டும் வேலையில்லா திண்டாட்டங்கள்லாம் தீர வேண்டும் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டும் எல்லா பொல்லாப்புகளும் தம்மை சுற்றி இருக்கிற சகல ஆபத்துகளும் நீங்க வேண்டும் இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லா ஜாதி ஜனங்களும் எல்லா இனத்து மக்களும் எல்லா மொழிக்காரர்களும் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தின் மேல் தங்கி இருக்க வேண்டும் நீங்களும் நானும் ஜெபிக்க வேணும் பாருங்க ஜபிச்சா கத்தர் செய்வார் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள் நாம் ஜெபிச்சு ஒரு தேசத்துக்கே கத்தருடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும் அதனாலேயே ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தான் உண்மை நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு சிறு குரூப் தானே இதில் ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவன் நான் அது ரொம்ப சின்ன சிறுபான்மை நான் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டுபடுகிறது எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கலாம் ஆனால் வல்லமையில் ஜபத்தின் வல்லமை நிமித்தமாக நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்பது நிமித்தமாக நம்முடைய வல்லமை மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது தேசத்தில் மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களே நம்மால் நம்முடைய ஜபத்தினால் அதை கொண்டு வர முடியும் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம் எல்லாரும் சேர்ந்து இந்த தேசம் தலை தோங்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபிப்போம் இந்த தேசத்தை நடத்துகிறவர்கள் இதை நிர்வகிக்கிறவர்கள் அதிகாரிகள் இன்னும் தலைவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவ ஞானமும் கிருபையும் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் இந்த தேசம் சிறந்து விளங்க வேண்டும் இதில் உள்ள வாலிபர்கள் இன்னும் வருங்காலத்திலே வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமான தேசத்தில் சூழலில் அவள் வளர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த தேசத்தில் உண்டாயிருக்க வேண்டும் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் சமாதானத்தை விரும்புகிறார் சந்தோஷத்தை விரும்புகிறார் நிம்மதியை விரும்புகிறார் செழிப்பை விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார் இதெல்லாம் அவள் எல்லா மக்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம் கத்தாவை எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஓ இந்த தேசத்தின் மீது இப்படி கிருபை இருக்கட்டும் கத்தாவே இப்படி கிருபை இருக்கட்டும் கத்தாவே இந்த தேசத்தில் நாங்கள் வசிக்கிறோம் நாங்கள் வாழுகிறோம் கத்தாவே இந்த தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம் கத்தாவே அது நிமித்தமாகவே இந்த தேசம் பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும் எங்கள் நிமித்தமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தாவே எங்களுடைய ஜபத்தை கேட்குற நல்ல தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை தெய்வமாய் கொண்டு நாங்கள் மெய்யாகவே பாக்கியமான்கள் கத்தாவே எங்களுடைய வேண்டுதலை நீர் கேட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரகர்த்தாவே உயர்த்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர எல்லா பொருளாதார பின்னடைவுகள் மற்றும் இந்த பேண்டமிக் மூலமாக இந்த உலகளாவிய அந்த நோய் பிரச்சனை கொரோனா பிரச்சனையின் மூலமாக ஏற்பட்ட பின்னடைவுகள் எல்லாம் மாறி கத்தாவே பெரிய முன்னேற்றம் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகி பெரிய அளவில் தலை தோங்கத்தக்கதாக இந்த தேசத்தினர் ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திர கத்தாக ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக கத்தா அவளுடைய ஆசீர்வாதத்தின் கரம் வந்து தேசத்தின் மீது இருக்கட்டும் இருக்கிற வாலிபர்கள் மீது இருக்கட்டும் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் மீது இருக்கட்டும் கத்தாவே எதிர்கால தலைமுறை மீது இருக்கட்டும்ங்கிறத்தாவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சூழலில் அவள் வாழ அப்பேற்பட்ட தேசமாக இது உருவாகட்டும்ங்கிறத்தாவே சமாதானம் எங்கும் நிறைந்து இருக்கட்டும்ங்கிறத்தாவே எல்லா ஜாதி ஜனங்கள் இனங்கள் மொழிகள் எல்லா மக்கள் மத்தியிலும் தேவ சமாதானம் நிலவட்டும் தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவ சமாதானத்தினால் நிரப்புயிராக இந்த தேசத்தை நிம்மதி சமாதானம் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாயிருக்கட்டுங்கிறதாவே ஸ்தோத்திரங்கத்தாவே நல்லிணக்கம் எல்லா மதத்தினர் மத்தியிலும் எல்லா மொழியினர் மத்தியிலும் எல்லா ஜாதியினர் மத்தியிலும் அவள் மத்தியில் இருக்கிற எல்லா விதமான விரோதங்கள் பகைகள் இவைகளெல்லாம் நீங்கி போய் கத்தாவே ஒற்றுமை உள்ள ஜனமாக சமாதானம் உள்ள ஜனமாக தேசத்தின் நன்மையை விரும்புகிற ஜனமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருவை செய்வீராக தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவ சமாதானம் எங்கும் நிலவட்டும் கத்தாவே தேவ ஆசீர்வாதம் எங்கும் எல்லாரையும் நிறப்பட்டுங்கிறதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தொழில்கள் பெருகட்டும் பொருளாதாரத்தில் பெரிய உயர்வும் பெருக்கும் இயேசுவ நாமத்தில் உண்டாகட்டுங்கிறதாவே குறைபாடுகள் நீங்கட்டும் குறைவுகள் நீங்கட்டும் இல்லாமை தாழ்ச்சி நீங்கட்டும் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த பொருளாதார குறைவினால் ஏற்படுகிற துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டுங்கிறதாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இயேசுவன் நாமத்தில் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் இத்தனையோ தேசங்களை ஆசீர்வதித்து தேவன் இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக உயர்த்துவீராக சகல நன்மையினால் நிரப்புவீராக தெய்வீக பாதுகாப்பை சுற்றி வைப்பீராக கர்த்தாவே உக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதற்காக ஜபிக்க உடைய மக்களை நீர் எழுப்புவீராக ஓமுக்கு ஸ்தோத்திரம் 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 தேசத்தை நடத்தி செல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வீக ஞானத்தினால் அவர்களை நிரப்புவீராக தேவ ஆலோசனைகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் தெய்வீக ஆலோசனைகளை அவர்களுக்கு தாருங்கத்தாக அதை பின்பற்றக்கூடியவர்களாய் அதன்படி செய்யக்கூடியவர்களாய் தேசத்துக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாய் எழுப்புகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் அதுக்குரிய ஆற்றலை தருவீராக ஞானத்தை தருவீராக விவேகத்தை தருவீராக அறிவை தருவீராக திறமையை தருவீராக அவர்களுக்கு தேவையான அத்தனை தந்துகத்தாவே அவள் ஆசீர்வதித்து ஞானமாய் நடத்தி செல்ல நீர் கிருபை செய்வீராக ஸ்தோத்திரங்கத்தாவே ஓமுக்கு ஸ்தோத்திரம் 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 உடைய ஞானத்துக்காக உடைய கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இது நிர்வகிக்கிற அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு மேலுள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரங்கத்தாவே அவளை எல்லாம் ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக நடத்துவீராக பெரிய வெற்றியை கத்தா இந்த தேசத்தில் நீர் உண்டு பண்ணி தருவீராக பெரிய வெற்றியை உண்டு பண்ணி தருவீராக கர்த்தாவே பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றியை இந்த தேசத்தில் நீர் உண்டு பண்ணி தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வளர்த்த காரியங்களை நீர் செய்கிறபடி ஆளுமுக்கு கர்த்தாவே வளர்த்த காரியங்களை நடப்பிக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் விசேஷமாய் இந்த கொரோனா தொற்று பரவுகிற இந்த நேரத்தில் நம்ம நோக்கி பார்க்குறவங்க தாவே ஓ அந்த கொடுமையிலிருந்து ஜனங்களை விடுவிவங்கள் தாவே இந்த தொற்று பரவுகிற வேகம் தனியும் இயேசுவன் நாமத்திலே அது ஒன்றுமில்லாமற் போகட்டும் இயேசுவன் நாமத்தில் இந்த வேகமெல்லாம் குறைந்து ஒன்றுமில்லாமற் போய் எல்லோரும் வேலைக்கு திரும்ப எல்லாரும் தங்களுடைய தொழிலுக்கு திரும்ப எல்லாரும் தங்களுடைய வேலையை கவனிக்க கத்தாவே முழு மனதோடு ஈடுபட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கத்தாவே எல்லா பயங்கள் தயக்கங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவன் நாமத்திலே ஜனங்களை காத்து கொள்வீராக சற்றின்கள் மறைத்து கொள்வீராக இந்த காலகட்டங்களில் கத்தாவே அப்படி வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சுற்றி ஜனங்களை சுற்றி தெளிக்கிறோம் இந்த தேசத்தை சுற்றி தெளிக்கிறோம் தெய்வீக பாதுகாப்பை வைக்கிறோம் மேசுவன் நாமத்தினாலே தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே பாதுகாப்பு முதியோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் எல்லா விதத்துலங்கத்தாவே சிறு பிள்ளைகள் கூட எல்லா விதத்தில் பாதுகாக்கப்படுங்கத்தாவே பெரும் அழிவிலிருந்து பாதுகாப்பீராக ஸ்தோத்திரம் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பீராக ஆத்துமாவை அழிவுக்கு மீட்டு ரட்சிக்கிறவர் நீர் முக்கு ஸ்தோத்திரம் இசைவீராக ரட்சிப்பீராக விடுவிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரங்கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஓ அமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் கொரோனானால இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ரொம்ப சீரியஸான நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரங்கள் தாவே அவர்கள் எல்லோரும் விடுதலை ஆக்கியவர்களும் அவருடைய உயிரை காப்பாற்றுகிறபடி ஆளுநமுக்கு ஸ்தோத்திரம் உயிரை இழக்காதபடி காற்றுக்கொள்ளுங்க காத்துக்கொள்ளுங்கள் தாவே ஓமுக்கு ஸ்தோத்திரம் 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 உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே பாதுகாக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களை சோமாக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புகிறபடி கர்த்தாவே ஓ முக ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த பயத்தையும் கத்தாவே எல்லா விதமான அச்சத்தையும் நீக்கி கத்தாவே தேவ சமாதானம் அவருடைய உள்ளங்களே நிலவட்டங்கத்தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே துதிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறபடி ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் குணமாகி வீடு திரும்ப நேருக்கு உதவி செய்வீராக எல்லா மாநிலங்களுக்காக ஜபிக்கிறோம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஏராளமாய் பரவிருந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிறவங்க தாவே பரவாதபடிக்கு கர்த்தாவுடைய கிருபை அவர்களை காத்து கொள்ளட்டுங்க தாவே ஓ மு கோத்திரம் உடைய கிருபையை நிழலுக்குள்ளே அவர்களை கொண்டு வருவீராக பாதுகாப்பீராக விடுவிப்பீராக ஆசீர்வதிப்பீராக அவர்களோடு இருப்பீராக கத்தாவே காத்து கொள்வீராக ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திர கத்தாவே ஏசுவன் நாமத்தினாலே ஏசுவன் நாமத்தினாலே பரிபூர்ண சொத்தம் சுகம் உண்டாகட்டும் ஜனங்களை காத்துக்கொள்வீராக வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வயோதிபருக்காக ஜபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் மீதும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் கர்த்தாவே எல்லாரையும் உடைய கோட்டைக்குள் மறைத்து காத்து ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தேவனே நமக்கு ஸ்தோத்ரே எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஓ நாங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே நாங்கள் உம்முடையவர்கள் நாங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள் ஜபத்தை கேட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் முடி சிறுத்தத்தை நிலைநிறுத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பேரில் தங்கி இருக்கட்டும் விசேஷமாக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சபை மக்கள் மத்தியிலே இந்த கொரோனா தொல்லை நிமித்தமாக வேலைகளை இழந்து பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவன் நாமத்தில் அவள் தூக்கி நிறுத்தப்படட்டும் கத்தாவே வாசலை திறப்பீராக புதிய ஆலோசனைகளை கொடுப்பீராக வழி வாசலில் உண்டு பண்ணுவீராக மறுபடியும் அவர்கள் தலை தோங்க வளர கிருமை செய்வீராக இப்படி ஆசீர்வாதம் அவர்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே காத்து கொள்ளும் இப்படியே தங்களுடைய குடும்பத்தில் சிலர் இழந்து தவிக்கிறவர்களுக்கு இந்த கொரோனா நோய் இன்னும் தம் இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் இயேசுவன் நாமத்தில் அந்த குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும் தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆறுதல் உண்டாயிருக்கட்டும் ஜனலை காத்து கொள்வீராக ஓ முக்கு ஸ்தோத்திரம் வல்லமுள்ள கரத்தில் ஒவ்வொருவரையும் படைக்கிறோம் காத்து வழி நடத்தும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கிறோம் ஆமே